புதிய பாம்பன் பாலத்தின் கட்டுமான பணியில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு கட்டப்பட்ட இந்தியாவின் பழமையான பாலங்களில் ஒன்று பாம்பன் ரயில்வே பாலம் ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்கும் இந்த பாலம் கடல் பரப்பில் தூக்கு பாலமாக அமைக்கப்பட்டு கடந்த நூற்றி எட்டு ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்நிலையில் இப்பாலத்தில் பழுது ஏற்பட்டதால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது ஐஐடி குழுவினர் பாம்பன் சென்று பாலத்தை ஆய்வு செய்தனர் ஐஐடி குழுவினர் மற்றும் தென்னக ரயில்வேயின் வளர்ச்சி ஆராய்ச்சி குழுவின் பரிந்துரைப்படி இங்கு புதிய பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன புதிய பால கட்டுமான பணிகள் குறித்து தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிதாக அமையவுள்ள பாம்பன் ரயில்வே பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலமாக இருக்கும் என தெரிவித்துள்ளது பழைய பாலம் இரண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டு மீட்டர் நீளமும் நூற்று நாற்பத்தி ஆறு இரும்பு தூண்களையும் கொண்டது ஒவ்வொரு தூணும் பனிரெண்டு புள்ளி இரண்டு மீட்டர் நீளம் கொண்டவை புதிய பாலம் தலா பதினெட்டு மீட்டர் நீளம் கொண்ட தூண்களை கொண்டு நிலைநிறுத்தப்பட உள்ளது பழைய பாலத்தை விடவும் மூன்று மீட்டர் உயரத்தில் புதிய ரயில்வே பாலம் அமைக்கப்பட உள்ளது தற்பொழுது நான்கு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டுவிட்டதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது